எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கருணாநிதி. நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கரூர் மாவட்டத்தில் வந்திருக்கேன். கரூர் மாவட்டத்தில் எங்கே இருக்கேன் அப்படின்னா, ஆறு நாட்டான் மலை அப்படிங்கிற ஒரு மலையில் இருக்கேன். இந்த மலையில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு கூட்டம் வந்து இருக்குங்க. அதாவது தமிழ் இலக்கியங்கள், சங்ககால இலக்கியங்கள்லாம் வெறும் கட்டுக்கதை அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு தெரியுது. கட்டுக்கதைகள் கிடையாது, அது உண்மை அப்படிங்கிறதுக்கு நிரூபிக்கிறதுக்கு ஒரு சங்ககால நூல், பதிற்றுப்பத்து, கடைச்சங்க நூலான பதிற்றுப்பத்து, அது உண்மை அப்படிங்கிற நிரூபிக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு வந்து இருக்குது. அதாவது இப்போ இல்லை, சங்க காலத்தை சேர்ந்த ஒரு கல்வெட்டு இருக்குது. இந்த காணொலி முழுசுமே பாருங்கள், அந்த கல்வெட்டு என்ன சொல்லுது, பதிற்றுப்பத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, எப்படி இருக்குது இந்த இடம், எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கரூர்லேருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் வந்துருக்கு. ஆறு நாட்டான் மலை அப்படிங்கிற ஒரு மலை மேலே இப்போ நான் வந்திருக்கேன். ஒரு முருகன் கோயில் மலை உச்சியில் வந்திருக்குங்க. வேலாயுதம் பாளையம், 350 படிக்கட்டுகள் மேலே ஏறி போனீங்கன்னா முருகப்பெருமனை வந்து தரிசிக்கலாம். அதில் 300வது படிக்கட்டில் இடது பக்கம் திரும்பிட்டீங்க அப்படின்னா ஒரு குகை இருக்குது. இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு குகை, கிட்டத்தட்ட சங்க காலத்தை சேர்ந்த, கடைச்சங்கத்தை சேர்ந்த ஒரு கல்வெட்டு இங்கே இருக்குது. போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு மேலே வந்து உங்களுக்கு அந்த கல்வெட்டு தெரியுதுங்களா, தமிழ் பிராமி கல்வெட்டு அப்படின்னு வந்து இந்திய தொழில்துறை சொல்கிறாங்க. தமிழ் எழுத்துக்கள் சரிங்களா, 4 வரிகளில் வந்து இந்த கல்வெட்டு வந்து இருக்கிறது. இது எங்கே நம்ம அறியலாம் அப்படின்னா, பதிற்றுப்பத்து அப்படின்னு கடைச்சங்க நூலில் வந்து அறியலாம். பதிற்றுப்பத்து அப்படிங்கிறது 10 புலவர்களால் 10 பத்தாக பாடப்பட்ட நூல், கடைச்சங்க நூல். சேர அரசர்களை பற்றி பாடியிருப்பாங்க. அதில் 7, 8, 9 அந்த 10 வந்து பாடப்பட்ட 3 பேராக, அதாவது ஒரு சேர தலைமுறைகளை, 3 தலைமுறைகளையும் சேர மன்னர்களை குறிக்கிறது இந்த கல்வெட்டு வந்து குறிக்குது. சரி, இந்த கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம வரிசை பார்க்கலாம். மூதா அமன்னன் அதாவது முதல் வரி சொல்கிறேன், மூதா அமன்னன் யாற்றூர் செங்காயவன் உரை அப்படின்னு சொல்லுது. மூதா அமன்னன், நம்ம சமணர்களை அமணர்கள்னு சொல்லுவோம், அம்மனர்கள் அம்மன்னன். ஏன்னா அவர்கள் அம்மனமாக இருப்பாங்க, உடை உடுத்த மாட்டாங்க. அமணன் அது சமணமாக தெரியுது, அமணர்கள் சமணர்களாக தெரிகிறாங்க. மூதா அமணன் யாற்றூரை சேர்ந்தவர் செங்காயவன் அப்படிங்கிற யாற்றூரை சேர்ந்த ஒரு சமண துறவியோட உரை. உரை அப்படின்னா உறைவிடம், இருப்பிடம் அப்படிங்கிறது. முதல்ல இது யார் இது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, இந்த 2வது வரி, 3வது வரி, 4வது வரி இந்த இது வந்து என்ன சொல்லுதுன்னா, முதல் தலைமுறை, 2வது தலைமுறை, 3வது தலைமுறை சேர மன்னர்கள் பெயர்களை வந்து குறிப்பிடுகிறது. 2வது வரி என்ன சொல்லுது அப்படின்னா, கோ ஆதன் சொல்லிரும் பொறை மகன். அதுக்கடுத்து என்ன சொல்லுது, கடுங்கோன் மகன். கடைசிது என்ன சொல்லுது அப்படின்னா, இளங்கோ ஆக அறுத்தக்கல் அப்படின்னு சொல்லுது. கோ ஆதன் சொல்லிரும் பொறை, இவர் வந்து தாத்தான்னு வச்சுக்கோங்க, அவருடைய மகன் அதுக்கடுத்து வர்றது. கடுங்கோன் பெருங்கடுங்கோ இளங்கடுங்கோ அப்படின்னு நம்ம வந்து சங்க கால நூல்களில் வந்து குறிப்பிடும். கடுங்கோ மகன், இளங்கடுங்கோ அவருடைய பேர், அதாவது சொல்லிரும்புடைய பேரன் இளங்கடுங்கோ. இளங்கோ ஆக அறுத்த கல், இளங்கோ அப்படின்னா இளவரசராக அறுக்கப்பட்ட கல், இந்த கல் அப்படிங்கிறத இது குறிப்பிடுகிறது. அதாவது சொல்லிரும்புறையோட பேரனான, அதாவது சொல்லிரும்புரை பெரும் கடுங்கோன் இளங்கடுங்கோ சரிங்களா, அந்த இளங்கடுங்கோ இளவரசராக முடிசூடுறாருங்க. அதுக்காக இந்த சமணத்துறவிக்கு, யாற்றூரை சேர்ந்த சமணத்துறவிக்கு இந்த இடத்த வந்து வெட்டி கொடுத்துருக்குறாங்க. இந்த கல்வெட்டு அவ்வளோ எளிமையை உணர்த்துது, நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கலாம். அதாவது அந்த காலத்திலிருந்து கிட்டத்தட்ட 2000 வருடத்திற்கு முன்பு நம்மக்கிட்ட வந்து ஒரு வழக்கம் இருந்திருக்கு, இளவரசராகவோ மன்னராகவோ முடிசூட்டினா வந்து பரிசுகளும் பட்டங்களும் வழங்கக்கூடியது. சங்ககால நூல் உண்மை என்று ஆதாரமாக விளக்கக்கூடிய ஒரு தமிழ் எழுத்துக்கள் 4 வரிகளில் அற்புதமாக பொறிக்கப்பட்டிருக்கிறது.
நம்ம அந்த தமிழி கல்வெட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு அப்படியே கீழே நிறைய சமண படுக்கைகள் வந்திருக்கு. நான் சொன்ன சேர மன்னர்கள் இதை வந்து சமண துறவிகளுக்காக வெட்டி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நிறைய சமணர்களும் தங்கியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு சமண பள்ளியாக இருந்திருக்கிறது. பள்ளி அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பள்ளிக்கூடம் சொல்கிறோம், ஸ்கூல்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கூடமே அந்த வார்த்தையில தான் வந்தது, சமண பள்ளியாக விளங்கி இருக்கிறது. சரி, அங்கே வந்து சமணர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கல்வி மருத்துவம் இது எல்லாமே மக்களுக்கு வந்து எடுத்துரைப்பாங்க, வழங்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்தீங்கன்னா நிறைய சமண படுகைகள் இருக்கிறது, நிறைய கல்வெட்டுகளும் இந்த இடத்துல நுணுக்கமாக இருக்கிறது. இதில் என்ன ஒரு சிறப்பான ஒரு விடயம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த சமண படுக்கைகளில் அவருடைய பேர்களோடைய எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது மிகச்சிறப்பான ஒரு விடயம். ஏன்னா இது யாருடையது, அந்த படுக்கை எந்த சமண துறவியுடையது அப்படிங்கிறத அந்த கல்வெட்டு வந்து எளிமையாக வந்து விளக்குது. இப்போ நம்ம வந்து தெற்க சைடு இருக்கும், அதாவது இந்த ஆறு நாட்டன் மலையில் தெக்க வடக்க சரிங்களா ரெண்டு பக்கமுமே வந்துட்டு குகைகள் இருக்குது. இப்போ நம்ம தெற்க இருக்கோம், தெற்கக்கூடிய வடக்க அப்படியே சுற்றி போயிடலாம், அங்கேயும் ஒரு குகை இருக்குது, மிக ஒரு அற்புதமாக இருக்கும், நான் அவங்க காட்டுறேன். இந்த ஆறு நாட்டான் மலை மேலே நம்ம இப்போ வந்து இவ்வளோ நேரம் தெற்க வந்து இருந்தோம் சரிங்களா. வடக்கையும் ஒரு குகை இருக்கிறது நான் சொல்லியிருந்தேன். இப்போ அதுக்கு போகிற பாதைகள் தெற்கக்கூடிய தான் அப்படியே பாதை போது, தொல்லியல் துறை பாதை அமைத்து கொடுத்துருக்குறாங்க, மிக மிக வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு நல்ல விடயம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் போகிறதுக்கு முன்னாடியே இங்கே மரங்களாக இருக்குது பார்த்தீங்களா, இதற்கு மேலேயும் இரண்டு சமண படுக்கைகள் வந்து இருக்கிறது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இரண்டு மிகவும் வளவளப்பான ஒரு ரெண்டு சமண படுக்கைகள் வந்து இந்த இடத்துல இருக்கு. இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா, சமணர்கள் இப்படி இருக்கான்னு வச்சுக்கோங்க, தலையையோடு இருக்குது, இப்படி தான் படுத்திருப்பாங்க, இரவு வந்து படுத்து தூங்குவாங்க சரிங்களா, இப்படி படுத்து தூங்குறாங்க, தூக்கத்தில் கூட இப்படி விழுந்துட்டாங்கன்னா கீழே விழுந்துருவாங்க. ரெண்டு வந்து இந்த ரெண்டு சமணப்படுக்கைகள் ரொம்ப உயரத்தில் இருக்குது, உங்கள் சீக்கிரம் வந்தீங்கன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு மேலே வந்து மேலே ஏறி வர்ற மாதிரி இருக்குது. இதில் மிக சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, மலைவெடிகள் கூட வெட்டியிடப்பட்டிருக்கு. மறுபடியும் அந்த கோயிலுக்கு போகலாம், வடக்க இருக்கிற கோயிலுக்கு போகலாம். குனிந்து தான் போகணும், போகலாம். உங்களுக்கு தெரியுதுங்களா, உள்ளுக்குள்ளே வந்து குகை போகுது. இந்த குகை கடைசி, அதாவது தெற்க சைடு வந்து போகுது. இப்போ நம்ம வடக்க இருக்கோம், தெற்க சைடு ஃபுல்லாமே போகுது, அந்த குகை வரைக்குமே இது ஒரு நீண்ட பாதையாக இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ கடந்த 2000 வருடம் மாற்றத்தின கால மாற்றத்தினால் வந்து மூடப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ எப்படி இருக்கும் நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஏதாவது மழை பெஞ்சிச்சுன்னா இங்கே அந்த பக்கம் இருக்கிற தண்ணி இந்த பக்கம் தான் ஓடி வருது அப்படின்னு சொல்கிறாங்க, அதை வச்சு பாதை இருக்கிறது அப்படின்னு இந்த உள்ளூர் மக்களால் பேச்சு வழக்கில் வந்து நம்ம போய்கிறது. இங்கே வந்து தியானம் பண்ணுறவர்கள், சித்தர்களை நோக்கி தவம் பண்ணுறவங்க இந்த இடத்துல வந்து தவம் பண்ணுறாங்க மிக மிக. அதனாலேயே இது வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு இடமா இந்த இடம் வந்துருக்கு. நமஸ்காரம், என் பேர் சந்திரன். இந்த புகழி மலையில் சமணமான குகைகளுக்கு கேள்விப்பட்டு இங்கே வந்து தியானம் பண்ணேன். என்னுள்ள ஒரு சின்ன ஒரு ஆற்றல் ஒரு சின்ன நிகழ்ச்சி நடந்தது, அதுலேருந்து உயிராக கடந்த 20 வருஷமாக இதை நான் பார்த்துட்டு பாதுகாப்பாக இருக்கேன். யார் வந்தாலும் அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்கள அறிமுகப்படுத்தி வழி அனுப்பி வைக்கிறேன். காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரையில் கோயில் நீக்கியிருக்கோம், சாயந்தரம் 5லேருந்து 7 வரையில் நீக்கியிருக்கோம். அதுக்குள்ளே யார் வந்தாலும் அவங்கள கூட்டிகிட்டு வந்து எல்லாமே செஞ்சு
காமிச்சிக்கோங்க. இங்கே சமண முனிவர்களுடைய கல்வெட்டெல்லாம் நிறையா இருக்குது. 55 முனிவர்களுடைய படுக்கை இதெல்லாம் இருக்குது. சேரர் கல்வெட்டு இன்னும் நிறைய இருக்குது, அதிசயம்லாம் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஒரு உயிரோட்டமாக இருக்கிறதுனால அதை நான் டெய்லியும் அதை உணர்ந்து என்ன தெரியாமல் நான் அந்த மாதிரி வாழ்ந்துட்டுருக்கேன். இந்த சமண படுக்கைகள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காடி வெட்டப்பட்டிருக்கு, காடி வந்து வெட்டப்பட்டிருக்கு. இந்த சமண படுக்கைகள் இந்த குகை இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த குகைக்கு அப்படியே கீழே சமண படுக்கைகள். இந்த இடத்துல மலை பெஞ்சா கூட கீழே வந்துடுற மாதிரி வடிகால் வெட்டியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து தமிழ் எழுத்துக்கள் வந்துருக்கு, தமிழ் தமிழ் எழுத்துக்கள் வந்து இந்த இடத்துல பொறிக்கப்பட்டிருக்கு. இது வந்து பிற்காலத்தை சேர்ந்தது, இப்போ கடந்த ஒரு 200 வருடத்திற்கு முன்பு இதை வந்து பண்ணப்பட்டிருக்கலாம். ஒரு அருமையான ஒரு வரலாற்று பொக்கிஷம் நம்ம கரூர் மாவட்டத்தில் வந்திருக்கு, புகழூரில் இருக்குது. 6 நாட்டான் மலை 350 படிக்கட்டுகள் ஏறி போனால் முருகப்பெருமான தரிசிக்கலாம். 300வது படிக்கட்டில் இடது பக்கம் திரும்பி வந்தீங்கன்னா இந்த ஒரு வரலாற்று மிகச் சிறப்பு வாய்ந்த ஒரு இடத்த வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். இலக்கியங்கள் கட்டுக்கதைகள் அல்ல, உண்மை என்று நிரூபிக்கக்கூடிய ஒரு வரலாற்று சுவடு இந்த இடம். 3 சேர தலைமுறைகளை வந்து அற்புதமாக குறிக்கிறது. நிறைய சமண படுக்கைகள் இருந்திருக்கு. உங்கள் குடும்பத்தோடு வாங்க, உங்கள் குழந்தைகளுக்கு வந்து கற்றுக் கொடுங்க. தயவு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் பேர்களை எழுதாதீங்க, அதாவது உங்கள் பேரை எழுதி அதை எதாவது அழிச்சு விட்டு போயிடாதீங்க. ஏன்னா மிகப்பெரிய 2000 வருட பழமையான ஒரு வரலாறு, நீங்கள் தொட்டிங்கன்னா கெட்டுருவீங்க. ஏதாவது உங்கள் மிகப்பெரிய ஒரு பாவம் சாபம் அப்படின்னே கூட சொல்லலாம். வாங்க பாருங்கள், வியந்து போங்க, தயவு செஞ்சு அழிச்சிட்டு போயிடாதீங்க. அதான் நான் சொல்லுவேன். நான் கூகுள் மேப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம். மிக மிக நன்றி சந்திரன் அண்ணனுக்கு, அவர் தான் இன்றைக்கி உதவி செஞ்சார். கோயில் திறந்திருக்கிற நேரம் மட்டும்தான் இந்த இடம் திறந்திருக்கும். நான் அவருடைய ஃபோன் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அவருக்கு ஃபோன் பண்ணிட்டு வாங்க. வந்தீங்கன்னா தான் அப்போ திறந்திருக்கும். நீங்கள் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அவர் உங்களுக்காக தயாராக வந்து இருப்பார் பார்க்குறதுக்கு. ஒரு அற்புதமான இடம், நான் நினச்சி கூட பார்க்கல. இதே மாதிரி ஒரு அற்புதமான இடத்துல சந்திக்கலாம். நெக்ஸ்ட் இடத்துல பார்க்கலாம். நன்றி.